வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கல்ச்சரல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் குஷான்ஸ் பார்க்கலாம். ப்ராக்ரஸ் ஆஃப் லிட்ரேச்சர், இவரோட பீரியடில் லிட்ரேச்சருக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அப்புறமா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் நிறைய ஸ்காலர்ஸ்லாம் வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருக்காரு. குஷான்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் தான், ஆனால் இவங்களோட ஸ்டேட் லாங்குவேஜாக சான்ஸ்கிரிட் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சருக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கான அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணியிருக்காரு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. இதில் ஒருத்தர் இருக்கார் யாருன்னா அசோக் கோஷா. இவர் வந்து கிரேட்டஸ்ட் ஸ்காலர்னு சொல்லுவோம். நிறைய லிட்ரரி ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காரு. கனிஷ்காவோட டைமில் தான் இவர் இருந்திருக்காரு. நிறைய ஃபீல்ட்லலாம் இவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவராக இருக்கார். ஃபிலாசஃபி, மியூசிக், லிட்ரேச்சர், லீஜியன் இதெல்லாம் நல்ல ஃபேமஸ் ஆனவராக இருக்கார். இவரோட டைம் தான் 4th புத்திஸ்ட் கவுன்சில் காஷ்மீரில் நடந்திருக்கும். கனிஷ்காவோட டைமில் இந்த ஏன்ஷியன் இந்தியா படிக்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். அஸ்வக் கோஷாவோட புக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேமஸ் ஆனது புத்த சரிதா தான். இது வந்து புத்திசம் ரிலேட்டடானது. அப்புறமா நாகார்ஜுனா, இவர் கிரேட்டஸ்ட் ஸ்காலர் அண்டு ஃபிலோசஃபராக இருந்திருக்காரு. இவர் வந்து மகாயானிசம், அதாவது நியூ தியரி ஆஃப் புத்திசம்னு இதை சொல்லுவோம், இதை தான் வந்து ஆதரித்தவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவர் வந்து ஃபேமஸான ஒரு புக் என்னென்னா பிரச்சனை பரமித சூத்ரா. இதில் வந்து ஃபிலாசஃபி அண்டு சயின்ஸை பற்றி எழுதியிருக்காரு. அப்புறமா ரிலேட்டிவிட்டி தியரியையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதனால் இவரை வந்து இந்தியன் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா வாசுமித்ரா, இவர் வந்து புத்திஸ்ட் தியாலஜிஸ்ட்டு. இவரோட டைமு 4th புத்திஸ்ட் கவுன்சில் இவரோட பிரசிடென்ட்ஷிப் அண்டரில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் இன்னொன்று எழுதியிருக்காரு என்னென்னா மகாவி பாஷா சாஸ்திரா. இது வந்து புத்திஸ்ட் ஃபிலாசபியை பற்றி சொல்லக்கூடிய புக்கு. அதுக்கப்புறமா சரக்கு, இவர் வந்து என்னென்னா ஒரு ஃபிசிஷியனாக இருந்திருக்காரு கனிஷ்காவோட கோட்டில். ஆயுர்வேதிக் சயின்ஸு அதோட ஆத்தர் இவர் தான். இதனால் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இவரோட புக் என்னென்னா சரக் சங்கீதா அப்படின்னு சொல்லுவோம். இது ஆயுர்வேதிக் சயின்ஸை பற்றி சொல்லக்கூடிய புக்கு. அப்புறமா ரிலீஜியன் பார்க்கும்போது இவங்க வந்து டாலரன்ஸ் பாலிசி தான், அதாவது எந்த ரிலீஜனை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இது பீப்புளுக்கு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருந்திருக்கு, அவங்களோட இஷ்டப்படி எந்த ரிலீஜனையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கனிஷ்கா வந்து புத்திசம் தான் ஃபாலோ பண்ணார். அதுக்கப்புறமா மகாயான புத்திசம் தான் இவர் வந்து அதுக்கு தான் நிறைய பேட்டர்னைஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் எந்த யாரையுமே இந்த செக்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு கம்பல் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம் தான் மகாயானிசம் வந்து பர்த் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். புத்திசமில் நிறைய ஃபண்டமெண்டல் பிரின்சிப்பலில் சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஸ்டாச்சூஸ் ஆஃப் புத்தா வந்து காடாட்டு வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரீஸுக்கும் புத்திசத்தை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. சைனா, திபெத்து, ஜப்பான், சென்ட்ரல் ஏஷியாக்கெலாம் புத்திசத்தை கொண்டு போயிருக்காங்க. அப்புறமா குஷான் பீரியடு தான் எரா ஆஃப் ரிலீஜியஸ் அவைக்கனிங் அப்படின்னு சொல்லலாம். ரிலீஜியனில் வந்து நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆர்ட், அதில் டெவலப்மெண்ட் என்னெல்லாம்னு பார்க்கும்போது ஆர்ட்டுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கவங்களாக இருந்தாங்க. ஆர்ட் ஆஃப் ஆர்கிடெக்சரில் நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாக தான் இருந்தாங்க. ஃபேமஸான டவுன்ஸுக்கெலாம் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. புருஷ்பூர், கனிஷ்காபூர் அப்படின்ட்டு அந்த டவுன்ஸுக்கெலாம் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. நிறைய பியூட்டிஃபுல்லான பில்டிங்ஸ், விஹாராஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு. அல்பர்னி கூட அந்த விஹாராஸ்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா ஸ்டூபாஸ், விகாராஸ்லாம் வந்து குஷான் ரூலர்ஸ் கட்டியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா யுவாங் ஸ்வாங் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஸ்கல்ப்சர் பற்றி சொல்கிறாங்க. இது வந்து குஷான் பீரியடில் தான் நடந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காந்தாரா எந்த ரீஜன்னா நார்த் வெஸ்ட்டு ஃப்ரான்டியரில் இருக்குது. இதில் வந்து மகாயானிசம் தான் இதோட தீமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல புத்தாவோட டீட்ஸு, அப்புறமா அவரை பற்றின லைஃப், அவரோட லைஃப் இதெல்லாம் பற்றி காந்தாரா ஸ்கூலில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதர் கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது பேஷ்வாரில் ஒரு டவர் கட்டியிருக்காங்க. இது வந்து 400 ஃபீட்டு ஹைட் இருக்குது அப்படின்ட்டு வுட்டுனாலே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை பண்ண இன்ஜினியர் யாருன்னா கிரீக்கில் உள்ளவர் அஜீஸ் சிலஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கனிஷ்கா வந்து டக்ஸிலா பக்கத்துலேயும் டவர் பில்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா காந்தாரா ஸ்டைலில் வந்து போதிசத்துவோட இமேஜஸ்லாம் எரெக்ட் பண்ணியிருக்காங்க. மதுராவில் நம்ம ஒரு இது பார்க்கலாம், ஹெட்லெஸ் இமேஜ் ஆஃப் கனிஷ்கா இதை பார்க்கலாம். இதில் வந்து இவர் வந்து வாரியரோட யூனிஃபார்ம் வந்து வியர் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த இமேஜ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் குஷான்ஸ் முடிஞ்சுது. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹர்ஷவர்தனாவோட கான்ட்ரிபியூஷன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம்.